இன்றைய இறை வாக்கு புனித மார்க் எழுதி நச்சியதிலிருந்து வாசகம் பிரிவு இரண்டு இறை வார்த்தைகள் பதினெட்டிலிருந்து இருபத்தி இரண்டு முடியும் யோவானுடைய சீடரும் பரிசையரும் நோன்பிருந்து வந்தனர் சிலர் இயேசுவிடம் யோவானுடைய சீடர்களும் பரிசையருடைய சீடர்களும் நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்று கேட்டனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் நோன்பிருக்க முடியுமா மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பிருக்க முடியாது ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும் கிளிசலும் பெரிதாகும் அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்க செய்யும் மதுவும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மது புது தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார் இன்று நமக்கு வழங்கும் வாழ்வு தரும் கிறிஸ்துவின்னர் செய்தி கிறிஸ்துவை உமக்கு புகழ் இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளை கீழ்ப்படிதல் பழியை விட சிறந்தது கீழ்ப்படிதல் பெரிய அற்புதங்களை கொண்டு வரும் இதை நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம் கீழ்ப்படிந்த ஆபிரகாம் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலகின் அனைத்து இனத்தவருக்கும் இனத்தவரும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர் என்றார் கீழ்ப்படிதலின் பலன் கீழ்ப்படிந்தால் உயர்வு வரும் பிலிப்பியர் இரண்டு எட்டிலிருந்து ஒன்பது சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிறுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் கீழ்படிந்தால் கைவிட மாட்டார் கீழ்ப்படிந்தால் சந்ததியை ஆசிர்வதிப்பார் கீழ்ப்படிந்தால் நன்மை உண்டாகும் ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் கடவுளுக்கும் நம் பெற்றோர்களுக்கும் கீழ்படிந்தவர்களாக வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம் ஆமீன்